அனைவருக்கும் வணக்கம். ஜெம்சன் யூடியூப் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஸோ திரைப்படங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும், திரைப்படங்களை ஏன் பார்க்கணும், திரைப்படங்கள்னால அது ஒரு பொழுதுபோக்கு, அது ஒரு கேளிக்கையான விஷயம், அதை பார்த்து நமக்கு என்ன அதன் மூலம் கிடைக்க போகுது அப்படின்லாம் வந்து நிறைய கேள்விகள் இருக்குது. திரைப்படம் நிச்சயம் வந்து பொழுதுபோக்குக்கான அம்சத்துக்காக பெரும்வாரியாக அது பயன்பட்டாலும், நல்ல திரைப்படங்கள் பார்க்கறதன் மூலமாக நம்மளோட சமூகம் வந்து நிறைய மாற்றங்கள் அடையும் அப்படிங்கிறத வந்து கண்கூடான ஒரு உண்மையான விஷயம். திரைப்படங்கள் வந்து நீங்கள் வந்து நிறைய வகையறா இருக்குது. திரைப்படங்கள் வந்து பொழுதுபோக்கு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி தான், ஷோ பிஸ்னஸ் தான். ஆனால் அதே மாரி பேரலல் சினிமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. பேரலல் சினிமா, அதாவது கலைப்படங்கள், மாற்று சினிமா, இதுக்கான தளம் வந்து மிக மிக குறைவாக இருந்தாலும், அது குறைவான ஒரு விஷயம் வந்து நிறைவாக இருக்கும். உங்களுக்கு வந்து நல்ல சினிமாவை பார்க்கும்போது நம் மனதில் நம்மளோட தாக்கம், அது ஒரு இம்பேக்ட் கொடுக்கும். அந்த இம்பேக்ட்னால விளையக்கூடிய சமூக மாற்றங்கள் வந்து ஒரே நாளில் நிகழ்ந்துடாது, ஒரு காலப்போக்கில் வந்து அது நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். 80களில் வந்து ஒரு வேலையில்லா திண்டாட்டம் குறித்த ஒரு பிரச்சனை இருந்தது, தவிர சென்னையில் வந்து தண்ணீர் பிரச்சனை இருந்தது. அந்த சமயத்தில் வெளியான அதன் சார்ந்து எழுதப்பட்ட கதைகள், அதை சார்ந்து எழுதப்பட்ட புனைவுகள், அதை சார்ந்து எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் வந்து அந்த காலத்தின் சாட்சியாக இப்போ நமக்கு இருக்குது. அப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆவணமாக தண்ணீர் தண்ணீர் அப்படின்னு ஒரு படம், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அது மாதிரி வேலையில்லா திண்டாட்டத்தை வந்து பதிவு செய்யக்கூடிய சில படங்கள், பாலைவன ரோஜாக்கள்னு ஒரு படம், அந்த கதை வேற இருந்தாலும் அந்த கதையில் சொல்லப்பட்ட அந்த சம்பவங்கள் வந்து நான்கு இளைஞர்கள் பற்றிய ஒரு கதை. ஸோ அந்த நான்கு இளைஞர்கள் வந்து வேலையில்லாத ஒரு பிரச்சனையில் சிக்கிட்டு இருக்கிறப்போ அவங்க வாழ்க்கையில் வந்து சில மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி அந்த காலத்தை பதிவு செய்கிறப்போ அந்த காலகட்டத்தை தாண்டி அடுத்தது ஒரு வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சமூகத்தில். அந்த வளர்ச்சியையும் வந்து சேர்த்து வந்து திரைப்படங்கள், சென்னை வந்து 60களில் எப்படி இருந்தது, 40களில் எப்படி இருந்தது, 80களில், 90களில், இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு மாற்றங்களை வந்து நம்ம தொடர்ந்து அந்த காலகட்டத்தில் வெளிவந்த படங்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்ல திரைப்படங்களை பார்க்குறப்போ ஒரு ஆடியன்ஸ்க்கு, ஒரு ரசிகர்களுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னு பார்க்குறப்போ, முதல் வந்து அந்த பார்த்தலின் பரவசம் சொல்லுவாங்க. ஒரு திரைப்படத்தை நம்ம தியேட்டருக்கு போய் பார்க்குறப்போ அது நமக்கு ஒரு, நமக்கும் அந்த திரைக்கும் ஒரு உறவு இருக்கும். அந்த திரை, ஒரு பெரிய திரையில் வந்து ஒரு காட்சியை பார்க்குறப்போ அதோட அழகியல் சார்ந்து இருக்கிறப்போ நமக்குள்ள ஒரு மகிழ்வு ஏற்படுத்துறது நிச்சயம் உண்மை. ஒரு சீனிக் பியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நம்மளால் ஒரு காஷ்மீரம்கோ இல்லை வந்து வேறு வேறு இடங்களுக்கோ போக முடியாது. காஷ்மீர் பார்க்கணும்னா ஒரு படத்தில் வந்து அந்த விஷுவலாக அந்த அவங்க எடுத்திருக்க காட்சிகளை பார்க்குறப்போ நம்ம அங்கே போய் நின்ற ஒரு அனுபவத்தை தரக்கூடிய சில விஷயங்கள் அந்த திரைப்படங்களில் இருக்கும். அதாவது ஒரு புத்தகம் வந்து பல வாழ்க்கையை நம்ம வாழ்கிற அனுபவத்தை வந்து ஒரு புத்தகம் கொடுக்குதுன்னா, திரைப்படங்கள் வந்து பல விஷயங்களையும் பல காட்சிகளின் தொகுப்பையும் நமக்குள்ளே வந்து நமக்கே அறியாமல் அது நமக்கு கொடுத்துடுது. ஸோ இந்த சந்தோஷங்கள் தவிர்த்து நிறைய சில படங்கள், சமூக மாற்றத்துக்காக எடுக்கப்பட்ட சில படங்களை பார்க்குறப்போ, ஆமாம் இது சரிதானே, நமக்கு வேறு ஒரு கருத்தாடல் இருந்தாலும் அதே அவங்க ஒரு இயக்குனர் ஆணித்தரமாக அதை தன்னோட தரப்பிலிருந்து முன்வைக்கிறப்போ அது அக்ரியபிளாக இருக்கும். நம்ம வந்து சிந்தனையை வந்து மடைமாற்றம் செய்கிறதுக்கு நல்ல திரைப்படங்கள் உதவும். ஸோ இந்த உலகத்தில் எடுக்கப்பட்ட நல்ல திரைப்படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சார்லி சாப்ளின் படங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் வந்து அந்த ஹிட்லர் காலகட்டத்தில் அவர் நகைச்சுவை, உலகமே கொந்தளிச்சுட்டு இருக்கு, உலகமே துயரத்தில் இருக்குது, உலகமே இனி வாழ்க்கை இருக்கா அப்படிங்கிற ஒரு ஊசலாட்டத்தில் இருக்கிறப்போ, சார்லி சாப்ளின்ங்கிற மகத்தான கலைஞன் தன்னோட திரைப்படங்கள் மூலமாக அவர் மக்களை மகிழ்விக்கிறார், மக்களை வந்து நம்பிக்கை கொள்ள செய்கிறார், மக்களை வந்து இன்னும் இருக்குது வாழ்க்கை, நீங்கள் இதுக்கெல்லாம் பயப்படாதீங்கன்னு அவருடைய ஒரு படத்தில் கிரேட் டிக்டேட்டர் அப்படின்னு ஒரு படத்தில் சார்லி சாப்ளின் வந்து ஹிட்லராகவே நடிக்கிறார். ஹிட்லர் மாதிரி ஒரு தோற்றத்தில் அவர் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் பார்க்குறப்போ நமக்கு வெளியில் நகைப்பாக இருந்தாலும் அதன் உண்மையும் அதன் தீவிரத்தன்மையும் வந்து நம்மளை வந்து ஆட்கொண்டுரும் அப்படியே. ஸோ இப்படிப்பட்ட சிரிப்பின் மூலமாக சிந்தனையை விளைவிக்கக்கூடிய சார்லி சாப்ளின் மாதிரி கலைஞர்கள் வந்து காலத்தின் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். அவர்கள் தான் வந்து நம்மளை வந்து அந்த உயிர்ப்போட வச்சுருந்தாங்க அந்த காலகட்டத்தில். அடுத்து நமக்கு தமிழ் சினிமாக்களில் சொன்னால் கலைவாணர் அப்படின்னு போற்றப்படுற நம்ம என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வந்து நிறைய அவருடைய நகைச்சுவை மூலமாக நல்ல கருத்துக்கள் பலவற்றை வந்து மக்கள் மனதில் பதிய செய்கிறாரு. போகிற போக்கில் அந்த காலகட்டத்தில் சமூகம் வந்து மூட பழக்கங்களில் வந்து நிறைய மூழ்கி கிடந்த ஒரு காலகட்டம். அப்போது நமக்கு பெரியாரும்
அம்பேத்கரும் தான் வந்து நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் திரைப்படங்கள் மூலமாக சில விஷயங்களை சில இயக்குநர்கள் சொல்கிறப்போ என்எஸ் கிருஷ்ணனோட பங்கு மிக 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 முக்கியமாக இருக்குது. ஒரு நாடக கலைஞராக தன்னோட வாழ்க்கையை தொடங்கி திரைப்படங்கள் மூலமாக ஆழமான கருத்துக்களை வந்து சொல்கிறாரு. நாகரீக கோமாளி அப்படின்னு தன்னை வந்து சொல்லிப்பார். ஸோ அப்படி ஒரு பழைய மரபில் வந்து நம்மளோட தமிழ் சினிமா தொடர்ந்து நல்ல கலைஞர்களை உருவாக்கிட்டே இருக்கும், நல்ல திரைப்படங்களையும் உருவாக்கிட்டு இருக்கும். 80களில் வந்து எப்படி ஒரு தண்ணீர் பிரச்சனையை மையமாக வச்ச திரைப்படங்கள், அரசியல் வந்து எப்படி மக்களுக்கு வந்து சில பல ஏமாற்றங்களை கொடுத்துட்டு இருந்தது அப்படிங்கிற விஷயங்களும் திரைப்படங்கள் மூலமாக தான் பதிவு செய்கிறாங்க. ஸோ இந்த பேரலல் சினிமா, இந்த மாற்று சினிமா வந்து கலை சார்ந்து ஒரு படத்தை பார்க்குறப்போ அதில் வந்து பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் இருக்காது, பாடல் காட்சிகள் இருக்காது. அந்த படங்கள் வந்து சொல்ல வந்த கருத்தை நேரடி தன்மையோடு வந்து சொல்லிகிட்டு இருக்கும். அத்தகைய படங்கள் வந்து நிறைய ஹிந்தியில் எடுக்கப்பட்டிருக்கு, பெங்காலி மூவிஸ் இருக்குது, மலையாளத்தில் இருக்குது, தமிழ்லேயும் கூட இருக்குது. இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் இயக்கிய சில நல்ல படங்கள், அதற்கப்புறம் வந்து இப்போ அண்மையில் வந்து மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்த கர்ணன், அதற்கப்புறம் அவருடைய முதல் படைப்பான பரியேறும் பெருமாள், இதிலெல்லாம் இந்த கருத்துக்கள் வந்து ஒரு ரொம்ப சமூக சிந்தனையை தூண்டிவிடக்கூடிய கருத்தாழமிக்க விஷயங்களை மையமாக வச்சு எடுக்கப்பட்டிருக்க படம். ஜெய் பீம் அப்படின்னு அண்மையில் வந்த படமும் சொல்கிறது இதுதான். இந்த சமூகத்தில் நீங்கள் எத்தனை நாள் இன்னும் இந்த ஜாதிங்கிற ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு பின்தங்கி இருக்க போகிறீங்க, முன்னேறத்துக்கான எவ்வளோ விஷயங்கள், நம்ம நாடு வந்து வல்லரசாகாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் வந்து இவ்வளோ வகையான பின்தங்கல்கள் இருக்குது, இவ்வளோ பின்னடைஞ்சு இருக்கோம்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம கையில் பிடிச்சிட்டு இருக்கிற விஷயங்கள் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனாக மதிக்காத சில சாதி அரசியல் பேசும் ஒரு காலகட்டத்தில் இன்னும் நம்ம 2022லேயும் நம்ம இப்படி தான் இருக்கோம் அப்படின்னு நம்மளை நம்ம கண்ணாடி போட்டு பார்த்துக்கிறது எப்படின்னா சினிமாக்கள் மூலம்தான். ஸோ இந்த சினிமாக்கள் வந்து வாழ்க்கையை சமூகத்தை பிரதிபலிக்கும் ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த சமூக மாற்றங்கள் வந்து இங்கே தான் ஏற்படும், வந்து சிந்தனை மாற்றத்தையும் சமூக மாற்றத்தையும் நல்ல திரைப்படங்கள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு சான்று நிறைய இருக்குது. ஸோ உலகளாவிய படங்கள் பார்க்கறது மூலமாகவும் நம்ம உள்ளூர்களில் எடுக்கப்படும் நல்ல படங்கள் பார்க்கறதன் மூலமாகவும் நம்ம ஒரு ரசிகனாக நம்மளை வந்து வளப்படுத்திக்க முடியும். ஒரு நல்ல ரசிகனாக இருக்கிறப்போ நம்மளுடைய கருத்துக்கள், ஒரு கருத்தாடல், ஒரு திரைப்படத்தை பற்றி ஒரு டாக் வரப்போ நம்மளோட கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம உரக்க சொல்வதன் மூலம் நாமளும் அதில் வந்து பங்கேற்பலாராக மாற முடியும். ஒரு ஆக்கத்தின் ஒரு துணை ஆக்கமாக நாம் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து நாம் அதை போய் தேடி சென்றடைந்து போய் பார்க்கறது தான். ஸோ நல்ல சினிமா ரசனையை வந்து நம்ம இளம் பருவத்திலிருந்தே வளர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. எது நல்ல சினிமா அப்படிங்கிறத பாகுபடுத்தி தெரிஞ்சுக்க கற்றுக்கிட்டாலே வந்து நம்ம அந்த சினிமாவை பார்ப்போம், நிச்சயம் தவற விட மாட்டோம். அதுக்குன்னு மற்ற பொழுதுபோக்கு படங்களை பார்க்கக்கூடாதானா, அப்படி இல்லை. நம்ம அது எந்த பொழுதுபோக்குக்கு தான் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு நம்ம அதை தெளிவோடு போய் பார்க்குறப்போ அதை பார்த்துட்டு அங்கேயே விட்டுட்டு அதை மறந்துட்டு நம்ம வரப்போகிறோம். நல்ல படங்கள் பார்க்கும்போது தான் அது நமக்கு ஏற்படும் தாக்கத்தை எடுத்து அந்த தாக்கத்தை மற்றவங்களுக்கும் உணர்த்த நம்ம வந்து முயல வேண்டும். ஸோ அதுதான் வந்து திரைப்படங்கள் எடுக்க காலகாலமாக வந்து திரைப்படங்கள் எடுக்கப்பட்டதும் இடைவிராமல் வந்து குறைந்த அளவு ஆடியன்ஸ் இருந்தாலும் அந்த படத்தை எடுக்கிறதுக்கான காரணம் வந்து இதுதான். யாருக்காவது ஒரு ரெண்டு பேருக்காவது அது போய், யாருக்காவது சிறுபான்மையனாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்காவது அந்த படம் போய் சேராதா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் வந்து அந்த இயக்குநர்கள் நல்ல திரைப்படங்களை எடுத்துகிட்டு வராங்க. சினிமா மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் மனிதர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் தான் அவங்கள இயங்க செய்யுது. ஸோ அவங்கள வந்து நம்ம பின்தொடர்வதன் மூலம் அவங்களுக்கும் நியாயம் செய்வதும் திரைப்படங்கள், நல்ல திரைப்படங்கள் இன்னும் இருக்கின்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரியலிசம் மூவி, ஒரு யதார்த்த சினிமாவை பார்த்த ஒரு அனுபவத்தையும் நம்ம வந்து அடைஞ்சிடலாம். ஸோ நல்ல திரைப்படங்கள் எடுப்பதன் மூலமாக நல்ல திரைப்படங்கள் வந்து இப்போ வந்து எவ்வளவோ வழிகளில் நமக்கு கிடைக்குது. இப்போ இணையம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய படங்கள்னா, நான் நம்ம 70s 80s இருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய தேடி பார்த்தீங்கன்னா நல்ல படங்கள் பெயரை போட்டு பார்த்தாலே உங்களுக்கு சர்ச்சில் அந்த படங்களோட முழு காட்சியும் உங்களுக்கு தெரியும். ஸோ பெண்கள் எவ்வளோ ஒரு காலகட்டத்தில் பெண்கள் எப்படி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, எப்படி ஒடுக்கப்பட்டாங்க, அதெல்லாம் நமக்கு வந்து இப்போது அவங்க எப்படி இப்போ முன்னேறி இருக்காங்க, எப்படி அவங்களுக்கு கல்வி கிடைச்சிது, எல்லாமே அதற்கு காரணம் வந்து பின்னாடி இயங்கி இருக்கக்கூடிய சில மனிதர்களுடைய சிந்தனை, அதன் மூலம் அவங்க படைப்பாகவும் புத்தகமாகவோ இல்லை ஒரு திரைப்படமாகவோ இல்லை ஒரு காணொளி மூலமாகவோ அவங்க வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய பேரை வந்து இம்பேக்ட் பண்ணி அந்த இம்பேக்ட் வந்து பிரதிபலித்து தான் வந்து இந்த விஷயங்கள் நடந்தேறியிருக்கு. ஸோ எப்படி நம்மளை வந்து செறிவுபடுத்திக்கிறது, எப்படி நல்ல படங்களை நோக்கி தேடி போகிறது அப்படின்னா, ஆவண படங்கள் பாருங்கள், நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த காலத்தை பதிவு செய்தல் அப்படிங்கிறது வந்து
நான் சொன்ன மாதிரி அந்த 80களில் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக மாறக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் நல்ல படங்கள். அது கிட்டத்தட்ட அதில் மியூசிக் எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு டாக்குமெண்ட்ரியாக தான் நம்ம நினைப்போம். ஆனால் அந்த மாதிரி படங்கள் தான் வந்து அத்தியாவசியமாகுது. ஸோ அந்த கால ஆவணப்படங்கள் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கான திரைப்பட விழாக்கள், ஆவணப்பட விழாக்கள் வந்து அவ்வப்போது நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய எடுக்கிறாங்க. ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேயும் எல்லா வகையான ஷார்ட் ஃபிலிம்ஸும் எடுக்கப்பட்டாலும் நல்ல படங்களும் வருது. விருது வாங்கக்கூடிய அந்த நிறைய திரைப்பட விழாக்களுக்கு போய் ஒரு விருது வாங்கக்கூடிய அந்த படங்களை தேர்ந்தெடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யாரையுமே கேட்க வேண்டாம், பெஸ்ட் ஃபிலிம் வேர்ல்ட்ஸ் 10 best movies அப்படின்னு கூகுள் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும் ஒரு லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டை யார் தயாரிக்கிறாங்கன்னு அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் பார்த்து நிறைய பேருடைய கவனத்தை பெற்ற படங்கள் தான் கூகுளில் வந்து மேலே வரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி படங்கள், நிறைய பேரோட கருத்தை கவர்ந்த படம் எது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு பயிற்சி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, இது நம்மளுடைய பழக்கம் சார்ந்த ஒரு விஷயம். ஸோ யார் வேணால் திரைப்படம் பார்க்கலாம், ஆனால் வந்து என்ன படம் நாம் பார்க்குறோம், எது நமக்கு தேவை அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். ஒரு அன்னப்பறவை வந்து பாலும் நீரும் பிரித்து உண்ணக்கூடிய ஒரு அந்த பறவை மாதிரி நம்ம வந்து நமக்கான தேடல்களில் நம்ம இன்றுவரை நம்ம வந்து பார்த்துட்ருக்குற இந்த வாழ்க்கையில் வந்து திரைப்படம் புத்தகம் இது போன்ற விஷயங்களுக்குள்ளே போகிறப்போ நேரம் குறைவு, நமக்கு இருக்கக்கூடிய நேரம் குறைவு, அந்த நேரத்தை நம்ம எப்படி சரியாக பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்தாலே போகும், நமக்கான புத்தகங்களையும் நமக்கான திரைப்படங்களையும் நாம் வந்து கண்டடைவோம் அப்படிங்கிறது உறுதி. ஸோ நல்ல திரைப்படங்கள் பாருங்கள், நல்ல திரைப்படங்கள் எடுப்பவர்களை ஊக்குவீங்க, அவங்களுக்கு வந்து அவங்கள பாராட்டுறது நிச்சயம் நம்மளோட கடமை. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுறப்போ ஒரு சமூகம் சிந்தனை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு சமூகமாக மாறும் அப்படிங்கிறதுல வந்து எந்தவித சந்தேகமும் இல்லை. மேலும் வந்து மேல்நாட்டிலலாம் வந்து திரைப்படம் பார்க்கறது, படம் ஓவியம் கண்காட்சி வைக்கிறது, புத்தகம் வாசிக்கிறது எல்லாமே வந்து அவங்களோட வாழ்வியலோடு சேர்ந்து ஒரு விஷயமா இருக்கும். அதை தனியாக பிரித்து பார்க்க மாட்டாங்க. மேலை நாட்டவர் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல்லே இருக்கும். ஒரு புக்கு வீட்டில் எப்போதுமே ஒரு புத்தக அலமாரி இருக்கும், ஒரு டிவிடி அலமாரி இருக்கும், புத்தகம் ஒரு திரைப்படம் ஹோம் தியேட்டர் இருக்கும். ஆனால் நாம் வந்து நம்மளுடைய ஃபைனர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப்பை இன்னும் நம்ம கண்டு அடைஞ்சிட்டு தான் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து வாழ்வியல் சார்ந்த போராட்டத்துக்கே நேரம் சரியாக இருக்கும். சர்வைவல்காக நம்ம வந்து பொருளீட்டக்கூடிய ஒரு நிலையில் இருப்போம். ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி ஆகியிருக்கு. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நம்ம வந்து ஒதுக்கி வச்ச விஷயங்கள் இல்லை அதுக்கு குறைவான நேரம் கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தான் நம்மளோட வாழ்க்கை, ஒட்டுமொத்த வாழ்க்கையை உருவாக்குவதற்கும் ஒரு மிக மிக பெரிய காரணியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்தாலே வந்து நம்ம அதற்கான நேரத்தை வந்து நிறைய ஒதுக்கி அதற்கான பணத்தையும் நம்ம செலவழிக்க தயங்க மாட்டோம் அப்படின்னு என்னுடைய கருத்து. ஸோ நல்ல விஷயங்களை தேடி போங்க. புத்தகம் நல்ல புத்தகமாகட்டும் சரி, ஒரு நல்ல திரைப்படமாகட்டும் சரி, சந்தோஷமாக அதை போய் பாருங்கள். அதை பற்றி உங்கள் கருத்துக்களை வந்து இப்போ இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்யுங்க, உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கும். ஸோ இதுவே வந்து உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நன்றி, வணக்கம்.